அன்பான தமிழ் உறவுகளே, ராவணீய ஆய்வை மேற்கொள்வதற்கு முன்பாக குமரிக்கண்டம் பற்றிய ஆய்வு விடயத்தை வெளியிட வேண்டும் என்று நான் ஏற்கனவே முடிவு செய்திருந்தேன். குமரிக்கண்ட அழிவிலிருந்து தோன்றிய மக்களே யூதர்கள் என்பதாலும், மகாபாரத சகுனியைப் போலவே ராவணீய ராமனும் ஒரு யூதன் என்பதாலும், குமரிக்கண்டம், இலங்கை, மெசபத்தோமியா, ராவணீயம் ஆகியவற்றுக்கிடையில் நெருங்கிய தொடர்புள்ளதாலும் குமரிக்கண்ட ஆய்வை முதலில் வெளியிட எண்ணியிருந்தேன். இதற்கிடையில் வந்தேரி தெலுங்கர்கள் மண்ணின் மைந்தர்களான தமிழர்களை பல கோணங்களில் தாக்கத் தொடங்கினர். ஒரு கும்பல் தமிழர்களும் ஆப்பிரிக்காவிலிருந்து வந்த வந்தேரிகள்தான் என்றது. இன்னொரு கும்பல் தெலுங்கர்கள்தான் மண்ணின் மைந்தர்கள், ஆனால் தமிழன்தான் குமரிக்கண்டத்திலிருந்து வந்தவன் என்று ஒரு போடு போட்டது. குமரிக்கண்டம் என்ற ஒன்று இல்லவே இல்லை, அது கட்டுக்கதை என்று சயின்டிஃபிக்கான ஒரு தெலுங்கு தம்பி தன்னால் என்ற போலி ஆதாரங்களை திரட்டி தனது கருத்தை தமிழரிடம் விற்க முயற்சித்தது. அந்த தெலுங்கு தம்பி தான் சயின்டிஃபிக் தெலுங்கன் என்ற உண்மையான அடையாளத்தில் தனது கருத்துக்களை வெளியிடாமல் சயின்டிஃபிக் தமிழன் என்ற பெயரிலேயே கருத்துக்களை வெளியிட்டது. இது தெலுங்கர்கள் ஆண்டாண்டு காலமாக தொடர்ந்து செய்யும் அயோக்கியத்தனம்தான். இருப்பினும் அவன் தமிழன் இல்லை என்பதை தன்னையும் அறியாமல் தனது படைப்புகளின் மூலமாகவே நிரூபித்தான். இந்த காட்சி அவனது விடயத்தில் இடம்பெற்று இவனுக்கு தமிழனின் மீது எவ்வளவு காண்டு உள்ளது என்பதை வெளிப்படுத்தியது. அது மட்டுமல்லாது, விடயத்தை முடிக்கும்போது நடிகர் வடிவேல் பஞ்சாயத்தை கலைக்கும் காட்சியை வெளியிட்டு தனது அல்ப புத்தியை வெளிப்படுத்தினான். அதாவது, குமரிக்கண்டம் இல்லை என்று சொல்வதில் தனக்கு எவ்வளவு ஆனந்தம் உள்ளது என்பதை இந்த விடிய துணுக்கு வழியாக அவன் தன்னையும் அறியாமல் வெளிப்படுத்தினான். தமிழனின் வரலாற்றை அழித்து துவம்சம் செய்வதில் இந்த பிராமண தெலுங்கு வந்தேரிகளுக்கு எவ்வளவு ஆர்வம் பாருங்கள். இவர்கள் இதுவரை செய்த அக்கிரமங்கள் போதாதாம், இப்போதும் தொடர்ந்து தீங்கு செய்கின்றனர் பாருங்கள். ஆக, குமரிக்கண்டம் பற்றிய ஆய்வை வெளியிடுவதற்கு இப்போது கூடுதல் தேவையும் பிறந்துள்ளது. ஸ்க்லேட்டரின் அகழ்வாய்வு கண்ணோட்டத்தில் உண்டான லெமூரியா கோட்பாடு, அதை உறுதி செய்யும் விதமாக தமிழ் இலக்கியங்களில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே பதியப்பட்ட குமரிக்கண்ட அழிவு குறிப்புகள், 5000 ஆண்டுகள் பழமையான சுமேரிய இலக்கியங்கள் சொல்லும் குமரிக்கண்ட அழிவு கதைகள், நோவாவின் கப்பலுக்கும் யூதர்களுக்கும் கசார் பகுதிக்கும் உள்ள தொடர்பு, நோவாவின் கப்பலுக்கு அருகில் உள்ள உலகின் மிகவும் பழைய கோயிலும், குமரிக்கண்ட அழிவிற்கு அது தரும் ஆதாரமும், மேற்குலகில் பிளாட்டோ காலத்திலிருந்தே நீரோடியில் அழிந்ததாக சொல்லப்படும் அட்லாண்டிஸ் என்பது உண்மையில் குமரியையே குறித்தது என்பதற்கான ஆதாரங்களும் என்று பல கோணங்களில் குமரிக்கண்டம் இருந்து அழிந்ததற்கான ஆதாரங்களை இந்த விடயம் சமர்ப்பிக்கிறது. இந்த முன்னுரையோடு நமது ஆய்வை தொடங்குவோம். எஸ்கிமோக்கள் உட்பட உலகின் ஒவ்வொரு நாகரிகமும் ஒரு நீரோழிக் கதையை கொண்டுள்ளது. உலகளாவிய நீரூழிக் கதைகளின் எண்ணிக்கை ஏறத்தாழ 500. தமிழர், சீனர், யூதர், பாபிலோனியர், சுமேரியர், கிரேக்கர், மாயன்கள் ஆகியோரிடம் உள்ள கதைகள் அவற்றில் முதன்மையானவை. இந்த கதைகளுக்கும் அப்பால் உண்மையிலேயே நீரூழி ஏற்பட்டதா, எங்கே ஏற்பட்டது, எப்போது ஏற்பட்டது என்பன போன்ற கேள்விகளுக்கு விடையளிப்பதுதான் இந்த விடயத்தின் நோக்கம். இந்த விடயம் இந்த தலைப்பை முற்றிலுமாக வேறொரு தகுதியான கண்ணோட்டத்தில் அணுகுகிறது. இந்த விடயத்தின் இரண்டாம் பாகமாக பைபிள் நோவாவின் கப்பல் நீரூழியிலிருந்து தப்பி அராரட் மலையில் குடிகொண்டது எவ்வாறு நிகழ்ந்தது என்பதற்கான ஒரு மாதிரியை இன்னும் ஒரு வாய்ப்பில் வழங்க இருக்கிறேன். என்னுடைய பல விடயங்கள் வழியாக தமிழ் என்பது ஒரு வரலாற்று பெட்டகம் என்றும், அது மனிதனின் வரலாற்றை தனது சொற்களில் பதிந்து வைத்துள்ளது என்றும் நிறுவியுள்ளேன். உண்மையான வரலாற்றை மறைக்க அகழ்வாய்வுகள், கல்வெட்டுகள், இலக்கியங்கள் போன்றவை ஆதிக்க சக்திகளால் திட்டமிட்ட கோணங்களில் கையாடல் செய்யப்பட்டு மாற்றப்பட்டுள்ளன. அவற்றில் பல அவை உருவான காலத்திலேயே கையாடல் செய்யப்பட்டன, மற்றவை ஆய்வு செய்யும் போது கையாடல் செய்யப்பட்டன. அப்படி குமரிக்கண்டம் இருந்தது என்ற உண்மையை மறைக்கவே திட்டமிட்டு கையாடல் செய்து திணிக்கப்பட்ட தியரிதான் அவுட் ஆஃப் ஆப்பிரிக்கா தியரியும். வரலாறு என்பதே வெற்றி பெற்றவர்களால் எழுதப்படுவதால் இப்போதுள்ள வரலாற்று ஆவணங்களை நம்மால் முழுமையாக நம்ப முடியாது. இங்குதான் உலகின் மூத்த மொழியும் முதல் மொழியுமான தமிழ் உலகத்தின் உண்மை வரலாற்றை எழுதக்கூடிய ஒரு கருவியாக அமைகிறது. தமிழின் சொற்கள் வரலாறு சொல்லவென்று உருவானவை அல்ல. இவை கருத்துக்களை வெளிப்படுத்தும் பரிமாறும் கருவிகளாக வரலாற்றின் போக்கில் வரலாற்று நிகழ்வுகளின் தொடர்போடு உருவானவை. அதனால் சொற்களில் வரலாற்று உண்மைகள் பொதிந்து உள்ளன.
எனது ஆய்வில் விஞ்ஞான உண்மைகள், மரபு வழி செய்திகள், கலாச்சார அடையாளங்கள் ஆகியவற்றை நான் பயன்படுத்தினாலும் அவற்றை தொடர்புடைய சொற்களின் சொல்லாய்வால் உறுதிப்படுத்துகிறேன். லெமூரியா என்ற கண்டம் இந்துமா கடலில் உள்ளதாக 1864 சொன்னவர் பிலிப்ஸ் கிளேட்டர் என்ற ஆய்வாளர். அவர் மடகாஸ்கர், இந்திய, ஆஸ்திரேலிய நிலங்களில் இருந்த லெமூர் என்ற வகை உயிரினங்களின் ஒற்றுமைகளை கொண்டு இந்த நிலங்களுக்கிடையில் நிலவழி தொடர்புகள் இருந்திருக்க வேண்டும் என்று கணித்தார். இதன் தொடர்ச்சியாக இந்த நிலங்களை இணைத்த ஒரு பெருநிலம் இருந்திருக்க வேண்டும் என்றும் அதற்கு லெமூரியா என்றும் பெயரிட்டார். இந்த நிலம் ஒரு பெரிய விண்கல்லின் தாக்குதலால் உண்டான நிலநடுக்கத்தாலும் நீரூடியாலும் அழிந்திருக்க வேண்டும் என்றும் கணித்தார். ஆனால் கிரேக்க தத்துவ ஞானியான பிளாட்டோ கிமு 350களிலேயே அட்லாண்டிக் கடலில் அட்லாண்டிஸ் என்ற ஒரு பெருநிலம் இருந்ததாகவும் அது நீரில் மூழ்கியதாகவும் ஒரு ஊகம் வெளியிட்டிருந்தார். உண்மையில் அட்லாண்டிஸ் என்ற அந்த அழிந்த தீவின் பெயராலேயே பிளாட்டோவின் கருத்தை பின்பற்றி அட்லாண்டிக் கடலுக்கு இந்த புதிய பெயர் வழங்கப்பட்டது. இங்கு ஒரு சிறு விளக்கம் தேவைப்படுகிறது. அட்லாண்டிஸின் அரசனாகிய போசிடோனின் மகனாக அட்லாஸ் வருவதால் அட்லாஸின் பெயரால் அட்லாண்டிஸ் தீவுக்கோ அட்லாண்டிக் கடலுக்கோ பெயர் வரவில்லை. மாறாக அட்லாஸ் என்ற மலைக்கே அவனது பெயர் இடப்பட்டது. இவன் காட் ஆஃப் நேவிகேஷன், அதாவது கடல் வழி காணும் கடவுளாகவும், காட் ஆஃப் அஸ்ட்ரானமி, அதாவது வானாராய்ச்சி கடவுளாகவும் கிரேக்க புராணத்தில் அறியப்படுவதால், அதாவது பூமியோடும் வானத்தோடும் தொடர்புடைய கடவுளாக அறியப்படுவதால், பூமியிலிருந்த ஒரு அட்லாண்டிஸ் போலவே வானத்திலும் ஒரு அட்லாண்டிஸ் இருப்பதாக நம்பப்பட்டதால், அதாவது பூமியிலிருந்த சிவனின் மேருமலை இப்போது வானத்தில் உள்ளதாக நாம் கருதுவதை ஒப்பிட்டு பாருங்கள். இவனின் பெயரால் பூமியையும் வானத்தையும் இணைக்கும் மலையாக ஆப்பிரிக்க பெருநிலத்தின் வடமேற்கு எல்லையில் உள்ள மலை கருதப்பட்டதால் அது அட்லாஸ் மலை என்று பெயரிடப்பட்டது. இந்த மலை விண்ணுலகை தாங்குவதாக நம்பப்பட்டதால்தான் அட்லாஸ் விண்ணண்டத்தை தாங்குவது போல சித்தரிக்கப்படுகிறான். அட்லாஸை பற்றி இவ்வளவு தெளிவான விளக்கத்தை இதுவரை யாரும் கொடுத்ததில்லை. ஏனெனில் அட்லாஸ் தாங்கியிருக்கும் அண்டம் பூமியா அல்லது விண்ணண்டமா என்ற குழப்பம் இன்று வரை தீராமல் இருந்தது. அதனால்தான் பூமியின் வரைபடத்திற்கு அட்லாஸ் என்றும், பூமியில் ஓடும் சைக்கிள் தயாரிக்கும் ஒரு நிறுவனத்திற்கு அட்லாஸ் சைக்கிள் என்றும் பெயரிடப்பட்டது. கிரேக்க புராணத்திற்கும் கூட ஒரு தமிழனால்தான் சரியான விளக்கம் கொடுக்க முடியும். நிற்க, தென் கடலோடு தொடர்புடையவனாக அட்லாஸ் கருதப்பட்டதால் தென் அலை என்ற பெயர் மருவியே அட்லாஸ் என்ற பெயர் வந்தது. அலை என்பது அலாஸ் என்றும், தென் என்பது அட் என்றும் மருவி அட்லாஸ் என்ற பெயர் உருவானது. அதனால் அட்லாண்டிஸோடு இவன் தொடர்புடையவனே ஒழிய இவனால் அட்லாண்டிஸிற்கு பெயர் வரவில்லை. இந்த விடயத்தை முழுதாக பார்த்த பிறகு மீண்டும் இந்த பகுதியை பாருங்கள். அப்போது இன்னும் தெளிவாக இங்கு சொல்லப்படும் கருத்து உங்களுக்கு புரியும். அட்லாஸ் என்ற அந்த அழிந்த தீவின் பெயரையும் அது சார்ந்த விவரணங்களையும் எகிப்திலிருந்து தனது மூதாதையரின் மூலமாகத்தான் பிளாட்டோ அறிந்தார். அந்த தீவின் அமைவிடத்தை அட்லாண்டிக் கடலில் இருப்பதாக கற்பிதம் செய்தவர்தான் பிளாட்டோ. இந்த கற்பிதத்தை அவர் எந்த ஆதாரமும் இல்லாமலேயே செய்தார். எனவே அட்லாண்டிஸ் என்ற தீவு அங்குதான் இருந்தது என்பதற்கு வேறு ஆதாரம் ஏதும் இல்லை. எனவே 1864 அகழ்வாய்வுகளின் அடிப்படையில் ஸ்கிளேட்டர் சொன்ன லெமூரியாவும், கிமு 350களில் பிளாட்டோ சொன்ன அழிந்த நிலமான அட்லாண்டிஸும் ஒன்றே என்று கருத வாய்ப்பிருக்கிறது. உலகின் குளிர் பிரதேசங்களில் உயிர்கள் தோன்றியிருக்க வாய்ப்பில்லை. ஏனெனில் குளிர் நாடுகளின் மனித பெருக்க விகிதத்தை விட வெப்ப நாடுகளின் மனித பெருக்க விகிதம் அதிகமாக உள்ளது. இதன் அடிப்படையிலும் அட்லாண்டிஸ் என்பது இந்துமா கடலில் உள்ள லெமூரியாதான் என்று உணர முடிகிறது. அட்லாண்டிஸ் என்ற அந்த அழிந்த நிலம் இந்துமா கடலில்தான் உள்ளது என்பதற்கு பிரான்சிஸ் பேக்கன் என்ற ஆங்கில வரலாற்று நாவலாசிரியரின் புதினமான நியூ அட்லாண்டிஸ் ஆதாரமாக உள்ளது. அவர் அந்த நூலில் அழிந்த அந்த நிலத்தின் எச்சப்பகுதிகள் இலங்கையும் தமிழகமும் தான் என்று மறைமுகமாக சொல்லுகிறார். அவரது புதினத்தில் அவரது கப்பல் தென்னமெரிக்காவின் பெருதேசத்திலிருந்து தனது பயணத்தை தொடங்கியதாகவும், அந்த கப்பல் நேர் மேற்கு திசையாக 150 நாட்கள் பயணித்து பென்சேலம் என்ற தேசத்தை அடைந்ததாகவும் வர்ணிக்கிறார். அந்த பென்சேலம் என்பது தமிழகம்தான் என்று The Secret Behind the Conception of Royal Society
என்ற எனது ஆங்கில விடயத்தில் நிறுவியுள்ளேன். எனவே பிரான்சிஸ் பேக்கனின் கூற்றுப்படியும் அட்லாண்டிஸ் என்ற நிலம் இருந்த இடம் இந்து மாக்கடல்தான். அட்லாண்டிஸ் என்ற சொல்லின் சொல்லாய்வை மேற்கொள்ளும் போது இதுதான் உண்மை என்பது உங்களுக்கு புரியும். அந்த சொல்லாய்வுக்கு முன்னோட்டமாக கிரேக்க தெக்காழியனின் நீரொழி கதையை முதலில் பார்ப்போம். தாத்தன் ப்ராமித்தியஸ் தனது மகனான தெக்காழியனை ஒரு கப்பல் கட்டச் சொல்லி அதன் மூலம் வரப்போகும் நீரொழியிலிருந்து தப்பிக்கச் சொல்லுகிறார். தெக்காழியனும் அவனது மனைவியான பிர்காவும் 9 இரவுகளும் பகல்களும் நீரில் தத்தளித்து அவர்களின் கப்பல் பர்னாசூஸ் என்ற மலையில் தரை தட்டுகிறது. இந்த கதை பைபிள் நோவாவின் கதை போலவே உள்ளது. இப்போது தெக்காழியன் என்ற சொல்லை ஆய்வோம். இது தெற்கு, ஆழியன் என்ற 2 சொற்களால் ஆன சொல். ஆழி என்பது கடலானதால் ஆழியன் என்பது கடலான் என்று பொருள்படும். தெற்கு பிளஸ் ஆழியன், தெற்கு பிளஸ் ஆழியன், தெக்காழியன். எனவே தெக்காழியன் என்பது தெற்கு கடலான் என்று பொதுவாக தெற்கத்திய கடல் மாந்தர்களை குறிக்கிறது. அவனது மனைவி பிர்கா என்பது வீரா என்பதன் திரிபு. எனவே தெற்காழியன் பிர்கா என்பது தெற்கு கடலின் வீர மக்கள் என்று பொருள் கொண்டு ஆண் பெண் இருபாலாரையும் குறிக்கிறது. பர்னாசுஸ் என்பதும் தமிழ்ச்சொல்லே. வார் பிளஸ் நாவு, பார் பிளஸ் நாசு, பர்னாசுஸ். இங்கு வார் என்பது மலைத்தொடரை குறிக்கும். நாவாய் என்பது நாவாயான கப்பலே. தென்கடல் வீர மாந்தர்களின் கப்பல் பர்னாசுஸ் என்ற மலையில் தரை தட்டியது. பர்னாசுஸ் என்ற மலை கிரேக்கத்தில் இருந்தாலும் இது நோவாவின் கதையையே மாற்றி சொன்னது போலத்தான் உள்ளது. கிரேக்கத்தில் நீரூழி ஏற்படவில்லை. ஏனெனில் சகாரா பாலைவனமே லெமூரியாவின் நீரூழியின் போது உருவானது என்பது எனது கருத்து. அதாவது சகாரம் என்றழைக்கப்பட்ட கடல் வற்றி உருவானதே சகாரா பாலைவனம். நோவாவின் கப்பல் அராரட் மலையில் தரை தட்டிய போதுதான் சகாரா பாலைவனமும் உண்டானது என்பது என் கருத்து. இதை ஏற்கனவே நான் குறிப்பிட்டபடி வேறொரு விழியம் வழியாக பிறகு பார்ப்போம். ஆக தெக்காழியன் என்பது நோவா கப்பல் தரை தட்டிய அனத்தோலிய பகுதிக்கு தெற்கிலுள்ள இந்து மா சமுத்திரத்தையே குறித்தது. தெற்காழியன் என்ற சொல்லை ஆய்ந்த பிறகு அட்லாண்டிஸ் என்ற சொல்லின் ஆய்வை நிகழ்த்த நமக்கு வழி கிடைத்துள்ளது. அட்லாண்டிஸ் என்ற சொல்லில் லேண்ட் என்ற சொற்கோவை உள்ளது. நாகாலேண்ட் என்ற சொல்லிலும் லேண்ட் என்ற சொற்கோவை உள்ளது. ஆனால் நாகர் நாடு என்ற சொல்லே நாகாலேண்ட் என்று மருவியுள்ளது. அப்படியானால் நாடு என்ற சொல்லில் இருந்தே லேண்ட் என்ற சொல் வந்திருக்க வேண்டும். லேண்ட் என்ற சொல்லின் மூலத்தை ஆங்கில அகராதிகளில் தேடினால் அது ஸ்லாபிக் மொழியில் லாடா என்று அழைக்கப்பட்டதை குறிக்கிறது. லா என்ற ஒளி நா என்று மருவும். இதற்கு ஆங்கிலம், சமஸ்கிருதம், கன்னடம், தமிழ் என்ற பல மொழிகளிலும் சான்றுகள் சொல்லலாம். அல் பிளஸ் காமன், அல்காமன், அன்காமன். இல்லை, இல்லா, லா, நா, நோ, நோ. கல் பிளஸ் நடை, கல் நடை, கல்நடா, கன்னடா. எனவே தமிழின் நாடு என்பது ஸ்லாவிக் மொழியில் லாடா என்று மருவி இறுதியாக ஆங்கிலத்தில் லேண்ட் என்று மருவியுள்ளது. ஆக அட்லாண்டிஸ் என்ற சொல்லின் லேண்டிஸ் என்பது நாடு என்பதன் தெரிவுதான். அப்படியானால் அட் என்றால் என்ன? இது தே என்ற சொல் மருவி வந்ததே. தே, எத், அத், அட். ஆக தெற்காழியன் என்பது தெற்கு ஆழி என்று பொருள் கொள்வதால் அட்லாண்டிஸ் என்பதும் தென்னாடு என்ற சொல்லின் மருவிய வடிவமாகவே இருக்க வேண்டும். தென்னாடு, தே பிளஸ் நாடு, தே பிளஸ் லேண்ட், அட் பிளஸ் லேண்ட், அட்லாண்ட், அட்லாண்டிஸ். எனவே தென்னாடு என்பதே அட்லாண்ட் என்று மருவியுள்ளது. தெற்காழியன் என்பது தென் கடற்காரன் என்பது போல அட்லாண்டிஸ் என்பது தென்னாடு என்ற சொல்லின் மருவுதான். பிளாட்டோவுக்கு அட்லாண்டிஸ் என்ற சொல்லின் பொருள் தெரியாததால் அட்லாண்டிஸ் தீவை மத்திய தரைக்கடலின் வாய்ப்பகுதியில் இருந்ததாக கருதினார். அட்லாண்டிஸ் என்பது வெறும் பெயர் மட்டுமே என்று கருதினார் பிளாட்டோ. ஒவ்வொரு தமிழ்ச்சொல்லுக்கும் பொருளுண்டு என்பதை பாவம் அவர் அறிந்திருக்கவில்லை. கிரேக்கரான அவர் அட்லாண்டிஸ் என்ற பெயரையும் எகிப்திலிருந்து தானே பெற்றார். நான் முன்பே சொன்னது போல
சகாரா பாலையே நீரொழியின் போது சகாரம் என்ற கடல் வற்றியதால் தான் உருவானது எனும் போது அங்கிருந்ததாக சொல்லப்படும் அட்லாண்டிஸ் நீரில் மூழ்கி இருக்க வாய்ப்பில்லை. எனவே பிளேட்டோ ஊகமாக சொன்னதை நாம் ஏற்க தேவையில்லை. ஆக அட்லாண்டிஸ் தீவு அட்லாண்டிக் கடலில் இருந்திருக்கவில்லை. ஆக பிரான்சிஸ் பேக்கன் மறைமுகமாக சொல்லியது போலவே அட்லாண்டிஸ் என்பது தென்கடலாகிய இந்துமா சமுத்திரத்திலேயே உள்ளது. இதை கிரேக்க போசிடோன் புராணத்தை கொண்டும் நிறுவலாம். யார் இந்த போசிடோன்? பிளாட்டோவின் கூற்றுப்படி போசிடோன் என்பவர் அட்லாண்டிஸின் புராணகால கடவுள். இவர் நிலநடுக்கம், சூறாவளி, கடல் ஆகியவற்றின் கடவுள். பெருவியப்பாக இவரும் தன்னோடு திரிசூலம் கொண்டுள்ளார். இவரை குமரிக்கண்டத்தின் கடவுளான திரிசூலம் தரித்த சிவனோடு ஒப்பிடுவோம். தட்சிணாமூர்த்தி என்றழைக்கப்பட்ட இவர் குமரிக்கண்டத்தின் தலைவனாக விளங்கியவர். இவரது காலத்திற்கு வெகு நாட்களுக்கு பிறகு குமரிக்கண்டமானது நிலநடுக்கத்தாலும் அதனோடு கூடிய நெருப்பாலும் சூறாவளியாலும் நீரில் மூழ்கி அழிந்தது. ஆனால் பிற்காலத்திய மக்கள் சிவனுக்கு மனிதர்களின் மீதிருந்த கோபத்தால் ஆதி மனிதனின் தாயகமான குமரிக்கண்டத்தை அழித்தார் என்று எண்ணினர். அதனால் சிவனை அழிவுக் கடவுளான யமனாக சித்தரித்தனர். யா என்பதற்கு தெற்கு என்று பொருள். எனவே தெற்கத்தியவரான சிவன் யாமன் என்று அழைக்கப்பட்டார். எனவே சிவனானவர் நிலநடுக்கத்தோடும் நெருப்போடும் சூறாவளியோடும் தொடர்புபடுத்தப்படுகிறார். இவ்வாறாக போசிடோனின் அனைத்து அடைமொழிகளும் சிவனின் அடைமொழிகளோடு ஒத்துப்போகிறது. சிவனைப் போலவே போசிடோனும் காளை மாட்டோடு தொடர்புபடுத்தப்படுகிறார். எனவே அட்லாண்டிஸின் போசிடோன் என்பது குமரிக்கண்டத்தின் சிவனே. அப்படியானால் போசிடோன் எனும் சொல் சிவனை குறிக்க வேண்டுமல்லவா? ஆம், அதையும் நிறுவுவோம். வாருங்கள். சிவன் ஒரு தியானம் செய்யும் யோகி ஆவார். சிவனின் இந்த பரிமாணத்திலிருந்துதான் போசிடோன் என்ற பெயர் உண்டானது. யோகி, யோசி, ஓசி, ஓசித்தோன், போசித்தோன், போசிடோன். எனவே யோசித்தோன் என்ற சொல்லே போசிடோன் என்று மருவியுள்ளது. ஏற்கனவே அட்லாண்டிஸ் என்பது தென்னாடு என்று பொருள் கொள்கிறது என்றும் அது இந்துமா கடலின் லெமூரியாவின் பழைய பெயர் என்றும் நிறுவினேன். இப்போது அந்த அட்லாண்டிஸின் கடவுளான போசிடோன் என்பவர் குமரிக்கண்ட சிவனே என்றும் நிறுவியுள்ளேன். இன்னும் ஒரு ரசனையான தகவலும் உண்டு. கிரேக்க சொல்லான ஓசியனஸ் என்பதும் இந்துமா சமுத்திரத்தை ஆண்ட சிவனின் பெயரால் உருவான சொல்லே. யோகி, யோசி, ஓசி, ஓசியோன், ஓசியனஸ். ஆதிகால கிரேக்க ரோமானியர்களின் கருத்துப்படி ஓசியோனஸ் என்பவர் கடலோடு தொடர்புடைய ஒரு தெய்வீக வடிவமாவார். அவர் ஓகன் என்றும் அழைக்கப்பட்டார். அந்த ஓகன் என்பதும் யோகன் என்ற இந்துமா கடலின் இறைவனான சிவனே. எனவே கடலுக்கான மேற்கத்திய பெயரான ஓஷன் என்பதும் சிவனால் உண்டான பெயர்தான். ஆக பிலிப்ஸ் கிளேட்டர் சொன்ன லெமூரியா வரலாற்று ரீதியாக அட்லாண்டிஸ் என்று அழைக்கப்பட்டது. பிளாட்டோதான் அதை தவறுதலாக அட்லாண்டிக் சமுத்திரத்தில் இருந்ததாக கருதினார். எனவே அட்லாண்டிஸ் என்ற அந்த தீவு இருந்த பகுதி இந்துமா சமுத்திரம்தான். அட்லாண்டிக் கடலில் அமையாத அட்லாண்டிஸ் தீவின் வழியாகத்தான் அட்லாண்டிக் சமுத்திரத்திற்கு பெயர் வந்தது என்பது ஒரு வேடிக்கையான செய்திதான். இது ஒரு வரலாற்று பிழை. அடுத்ததாக லெமூரியா என்பது ஒரு கற்பனை தீவு என்றும் அது இருந்ததில்லை என்று சொல்வோரின் வேறு சில வாதங்களையும் இப்போது பார்ப்போம். மூழ்கிய குமரிக்கண்டமாக கருதப்படும் நிலப்பரப்பு அதல பாதாளங்களை கொண்ட நிலப்பரப்பு என்றும் அது கடலின் மட்டத்திலிருந்து சில நூறு மீட்டர்கள் முதல் பல கிலோமீட்டர்கள் ஆழங்கொண்ட சீரற்ற நிலப்பரப்பு என்றும் எனவே அது ஒரு பெருநிலமாக இருந்திருக்க முடியாது என்றும் சிலர் கருதுகின்றனர். அவர்களின் கருத்தை பொய்யாக்கும் வண்ணம் இப்போது நிலமாக உள்ள இடங்களும் அவ்வாறே உயர்ந்த மலைகளும் மடுக்களுமாக உள்ளதால் குமரிக்கண்டம் இவ்வாறு இருந்திருக்காது என்பது பொய்வாதமாகும். இருந்தாலும் அவர்களின் இந்த மாற்று கருத்து குமரிக்கண்டம் உண்மையிலேயே பல தீவுகளின் கூட்டு அமைப்புதான் என்ற உண்மையை கண்டுபிடிக்க எனக்கு ஏதுவாக இருந்தது. எனவே குமரிக்கண்டம் ஒரே நிலப்பரப்பு அல்ல, அது ஒரு தீவு கூட்டமே. இதை எப்படி கண்டுபிடித்தேன்? இரண்டு காரணங்கள். ஒன்று, கண்டம் என்ற சொல் இது ஒரு தீவு கூட்டம் என்ற உண்மையை தாங்கியுள்ளது. ஒவ்வொரு தமிழ்ச்சொல்லுக்கும் துல்லியமான பொருள் உள்ளது என்பதை நாம் அறிவோம்.
கண்டு என்பது ஒன்றாக கட்டப்பட்ட ஒரே வகை பொருட்களின் தொகுப்பு. கீரைக்கண்டு, கற்கண்டு, நூற்கண்டு என்ற சொற்களை எண்ணி பாருங்கள். எனவே கண்டம் என்பது ஒரே ஆட்சி அதிகாரத்தால் கட்டப்பட்ட தீவுகளின் கூட்டம் என்றே பொருள். நீரொழிக்கு வெகு நாட்களுக்கு முன்பு இது கண்டம் என்ற பொதுச் சொல்லால் குறிக்கப்பட்டு சிவனால் ஆளப்பட்டது. சிவனின் காலத்திற்கு வெகு நாட்களுக்கு பிறகு இது பிரளயத்தால் நீரில் மூழ்கி பெரும்பான்மையான மக்கள் மடிந்தனர். கும்பலாக ஒரே நேரத்தில் பெருவாரியான மக்கள் மடிந்ததால் கும்பலாய் மரித்த கண்டம் என்ற பொருளின் சுருக்கமாக இந்த கண்டம் குமரிக்கண்டம் என்று அழைக்கப்பட்டது. குமரிக்கண்டம் இருந்த உண்மை மிக பழைய இலக்கியமான கந்த புராணத்தில் இடம்பெற்றுள்ளது. ஏனெனில் குமரிக்கண்டம் என்ற பெயரை வைத்தவரே குமரனாகிய முருகன் அல்லவா? முருகன் வாழ்ந்த காலம் நீரொழிக்காலம் அல்லவா? எனவே இந்த குமரிக்கண்டத்தின் பெயர் ஸ்கிலேட்டரின் லெமுரியா கருத்திற்கு பிறகு உருவாக்கப்பட்டதல்ல. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயற்றப்பட்ட சிலப்பதிகாரத்திலும் குமரிக்கண்ட அழிவு அதன் பெயரோடு தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது. கந்தபுராணத்தில் குமரிக்கண்டம் சொல்லப்பட்டதற்கான காரணம் குமரியின் அழிவை பார்த்தவர் முருகனாவார். அவர் குமரி மக்களை காத்து தன்னோடு அவர்களை அழைத்து வந்து தென் இலங்கையில் குடியேறினார். குமரிக்கண்டத்திற்கு குமரி என்ற பெயர் வைத்தவரும் முருகனே. அதனால்தான் அந்த வரலாற்றை தக்க வைக்கத்தான் முருகன் குமரன் என்று அழைக்கப்படுகிறார். அவர் தன்னையே குமரன் என்று அழைத்து கொண்டது மட்டுமல்ல, அவரோடு வந்த ஆடவரையும் அவ்வாறே பொது பெயரால் அழைத்து கொள்ளச் சொன்னார். அவரோடு வந்த பெண்டிரையும் குமாரி என்றே அழைத்து கொள்ளச் சொன்னார். இதன் மூலம் குமரிக்கண்டம் அழிந்த வரலாற்றை தமிழர்கள் மறக்க மாட்டார்கள். இதன் தொடர்ச்சியாகத்தான் திருமண ஒப்பந்தங்களை எழுதும்போது மணமகனை குமரன் என்றும் மணமகளை குமாரி என்றும் அடைமொழிகளால் அழைக்கும் வழமை இன்றும் தொடர்கிறது. இந்த உண்மைகள் குமரிக்கண்டம் இருந்து அழிந்த வரலாற்றை தாங்கி நிற்பதோடல்லாமல், குமரி என்பது இந்துமா கடலில் இருந்த ஒரு தீவு கூட்டமாகிய கண்டமே ஒழிய அது ஒரே நிலப்பரப்பு அல்ல என்பதையும் நிறுவுகின்றன. குமரி ஒரு தீவு கூட்டம் என்று நான் எண்ணுவதற்கான இரண்டாவது காரணத்தை இப்போது பார்ப்போம். இந்து, ஜெயின, புத்த மதங்களின் பொது தெய்வம்தான் சிவன். அவர் இன்று விண்ணுலகின் பார்க்கடலில் மலை தீவுகளால் சூழப்பட்ட மேறு மலையை கொண்ட நடுத்தீவிலே வசித்து அருள் பாலிப்பதாக எண்ணுகின்றனர். அவர்கள் அந்த தீவு கூட்டங்களின் அமைப்பை விளக்குவதை வைத்து அது ஸ்பைரல் கேலக்சியைத்தான் குறிக்கிறது என்றும், ஸ்பைரல் கேலக்சியையும் மேறு மலையையும் வைரக்கல் என்ற ஒரே சொல் மூலத்திலிருந்து உருவானவை என்றும் நிறுவியிருக்கிறேன். பார்க்கடல் என்பது இரவில் வைரம் போல ஜொலிக்கிறது அல்லவா? அதனால்தான் வைரக்கல் என்ற சொல் மருவி ஸ்பைரல் கேலக்சி என்ற சொல்லும் மேருமலை என்ற சொல்லும் உருவாகின. 60 சுழல் ஆண்டுகளின் மூலமும் தேவையும் என்ற விழியத்தை காணுங்கள். இந்த 3 சமயங்களும் பார்க்கடலில் இருக்கும் தற்போதைய சிவனின் அரசாங்கம் அவர் பூமியில் வாழ்ந்தபோது இந்துமா கடலிலும் அவ்வாறே இருந்தது என்று சொல்லுகின்றன. இன்னும் சொல்லப்போனால் இந்த 2 அரசாங்கங்களும் ஒட்டாக ஹவர்கிளாஸ் வடிவத்தில் இருப்பதாக கருதுகின்றனர். அதாவது ஒன்றின் பிரதிபிம்பம்தான் மற்றது என்கின்றனர். இதிலிருந்து நாம் அறிவது என்னவென்றால், குமரிக்கண்டம் கடலில் பல மலைத்தீவுகளாக இருந்தன என்பதுதான். எனவே கண்டம் என்ற சொல்லின் பொருள்படியும் இந்து புத்த மதங்களின் நம்பிக்கைப்படியும் குமரிக்கண்டம் பல தீவுகளை கொண்ட தீவு கூட்டமாகவே இருந்தது என்பது புரிகிறது. இங்கே இன்னும் ஒரு முக்கியமான உண்மையை சொல்ல வேண்டும். அட்லாண்டிஸும் இப்படி பல தீவுகளாகவே இருந்ததாகவே மேற்குலகம் கருதுகிறது. அதனால் அட்லாண்டிஸ் என்பது கடலிலே வட்டவட்ட தீவுகளாகவே சித்தரிக்கப்படுகிறது. நான் இங்கு பயன்படுத்தியுள்ள படமும் அட்லாண்டிஸின் படமே. அது மட்டுமல்ல, இந்து புத்த சமயங்களின்படி கடலில் உள்ள மேருமலை தொகுப்பும் மேற்குலகின் அட்லாண்டிஸ் தீவு கூட்டங்களின் வடிவமும் ஒரே மாதிரியான அமைப்பு விவரணத்தையே கொண்டுள்ளன என்பது வியப்பான செய்தி. குமரிக்கண்டமும் அட்லாண்டிஸும் ஒன்றே என்பதற்கு இதுவும் ஒரு ஆதாரம். குமரிக்கண்ட கோட்பாட்டை நிராகரிக்கும் வேறொரு கருத்தியல் என்பது கண்ட நகர்வு கோட்பாடுதான். லெமுர் வகை உயிரினங்களின் பரவலுக்கு லெமூரிய கோட்பாட்டுக்கு பதிலாக கண்டங்களின் நகர்வை காரணம் காட்டுகின்றனர். ஆனால் கண்டங்கள் நகர்ந்தது 500,000 ஆண்டுகளுக்கு முன்புதான். அந்த கண்டங்கள் நகர்ந்து பிரிந்த போது இந்த வகை உயிரினங்கள் இருந்ததா என்பதற்கு எந்த உறுதியான ஆதாரமும் இல்லை. அவர்கள் சொல்லுவது ஒரு தியரி தான். தியரிகள் உண்மையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு அனுமான தியரியை கொண்டு யதார்த்த உண்மையை உறுதியாக விளக்க முடியாது.
எனவே கண்ட நகர்வு தேரி என்பது பிலிப்ஸ் கிளேட்டரின் யதார்த்த செய்திகளின் அடிப்படையில் உண்டான கொள்கையை மறுதளிக்க வியலாது. அதே சமயம் குமரிக்கண்டம் பற்றிய செய்திகள் கந்தபுராணத்திலும் சிலப்பதிகாரம் போன்ற இலக்கியங்களிலும் ஸ்கிளேட்டருக்கு பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே விவரிக்கப்பட்டுள்ளன. அது மட்டுமல்லாது 5000 ஆண்டுகளுக்கு முன்பே கியூனிஃபார்ம் பலகைகளில் சொல்லப்பட்ட சுமேரிய பாபிலோனிய நீரூழி கதைகள் உண்மையில் குமரிக்கண்டத்தின் கதைகளே ஒழிய அவை மெசப்பத்தோமிய நீரூழி கதைகள் அல்ல. இதை இப்போது பார்ப்போம். 7500 ஆண்டுகளுக்கு முன்பாக இராமாயணம் என்று அறியப்படும் ஒரு பெரும் போர் இலங்கையில் மூண்டது. ஆனால் பரிதாபமாக போரை தொடங்கிய தரப்பே போரில் தோற்றது. அதனால் வெற்றி பெற்றோரின் தண்டனைக்கு பயந்து தோற்ற தரப்பு மெசபத்தோமிய பகுதிக்கு கப்பல்களின் வழியாக குடிபெயர்ந்தது. இதற்கான ஆதாரங்களாக சுமேரியர்களை பற்றி சொல்லப்படும் 3 முக்கியமான கருத்துக்களை நான் எடுத்துக்காட்ட விடைகிறேன். 1, சுமேரியர்கள் போர்க்கலையில் திறமை வாய்ந்தவர்கள். சமர் என்ற சண்டைக்கான தமிழ்ச்சொல்லே சுமர் என்று மருவியது. 2, மெசபத்தோமியாவிற்கு விவசாய தொழில்நுட்பத்தை கொண்டு வந்தவர்கள் சுமேரியர்கள்தான். 3, உயர்ந்த கலாசாரத்தை மெசபத்தோமியாவிற்கு கொண்டு வந்தவர்களும் சுமேரியர்களே. ஆதி இலங்கையின் முருகனே போர்க்கலையை உருவாக்கிய அரசனாவார். அவர் தனது நிர்வாணத்திற்கு பிறகு போர்க்கடவுளாகவும் அறியப்படுகிறார். எனவே இலங்கையிலிருந்து மெசபத்தோமியாவில் குடியேறிய சுமேரியர்கள் போர்க்கலையில் சிறந்தவராக இருந்தது வியப்பல்லவே. 2, முருகனே விவசாய தொழில்நுட்பத்தை உருவாக்கியவர். உலகின் முதல் விவசாய நாடு இலங்கைதான். விவசாயத்தால் உலகின் மிகப்பெரிய பணக்காரனானவனும் இலங்கையின் குபேரன் என்பதை இங்கு ஒப்பு நோக்குங்கள். ஆக சுமேரியர்களான இலங்கையர் விவசாய தொழில்நுட்பத்தை தம்மோடு கொண்டு சென்றனர் என்பது இயல்புதானே. 3, இராமாயண கால இலங்கையின் அரசனான இராவணனே யாழின் அடுத்த கட்ட வடிவமாக வீணையை கண்டுபிடித்தவர். இசையும் நடனமும் இராவண இலங்கையின் பெருமைமிகு அடையாளங்களாக விளங்கின. இராவணனுக்கு பறக்கும் எந்திரங்களும் இருந்தன என்ற மரபு வழி செய்தியையும் இங்கு ஒப்பு நோக்குங்கள். இராவணனின் மகனான இந்திரஜித் உலகின் முதல் ஆரச்சக்கரத்தை கண்டுபிடித்தவர். அவரே உலகின் முதல் தேரையும் மாட்டு வண்டியையும் உருவாக்கியவர். வண்டியை கண்டுபிடித்த அவரே முதல் பாண்டியராவார். அதன் பிறகு வண்டி வைத்து விவசாயம் செய்த மல்லர் குலம் பாண்டியர் குலம் என்ற பெயர் பெற்றது. சக்கரத்தை கண்ட இந்திரஜித் சக்கரங்களால் இயக்கப்படும் பல எந்திரங்களையும் கண்டுபிடித்தார். அதனால் இந்திரன் என்ற பெயரிலிருந்தே எந்திரன் என்ற பெயரும் வந்தது. 5 கற்ற முதல் மாந்தனான அவர் அவற்றில் ஒன்றான லெஹிமம் திறனை கொண்டு வானத்தில் மேகங்களுக்கு மேலேயே செல்லும் திறன் படைத்திருந்தார். அதனால் எதிர்வரும் மழை சூறாவளி போன்றவற்றை முன்கூட்டியே மக்களுக்கு அறிவித்தார். அதனால் அவரது நிர்வாணத்திற்கு பிறகு மழை கடவுளாக அறியப்படுகிறார். அதனாலேயே இந்திரலோகமும் மேகங்களுக்கிடையில் இருப்பதாக கருதப்படுகிறது. இவையெல்லாம் இராவணனின் இலங்கை கலாசாரத்திலும் விஞ்ஞானத்திலும் தொழில்நுட்பத்திலும் ஆன்மீகத்திலும் ஏனைய தேசங்களை காட்டிலும் மிகவும் சிறப்பு பெற்றிருந்தது என்பதற்கு சில மாதிரிகளே. எனவே இலங்கையின் இராமாயண போர் அகதிகள் உயர்ந்த தமது கலாசாரத்தை மெசபத்தோமியாவிற்கு தங்களோடு கொண்டு சென்றதில் வியப்பில்லையே. இவற்றிலிருந்து நாம் அறிவது சுமேரியர்கள் என்பவர்கள் இலங்கையின் இராமாயண போரின் அகதிகளே என்பதுதான். முருகனின் வரலாற்றை சொல்லும் கந்தபுராணம் குமரிக்கண்டம் பற்றி பேசுவதும், முருகனுக்கு குமரன் என்று குமரிக்கண்டத்தால் பெயர் சூட்டப்பட்டதும் குமரி நீரொழிக்கும் முருகனுக்கும் உள்ள தொடர்பை விளக்கும். சுமேரிய நாகரிகம் இலங்கையின் அகதிகளால் உண்டானது எனும்போது சுமேரிய சேய்சூத்திரனின் நீரூழிக் கதை முருகனின் நீரூழிக் கதையாகவே இருக்க வேண்டும். சேய்சூத்ரா என்ற பெயரே சேயோன் என்ற முருகனின் சுமேரிய பெயரே. குழந்தை உருவாகும் விஞ்ஞானத்தை முதன் முதலாக கண்டுபிடித்தவர் முருகனே. அதை நிறுவும் விதமாகவே அவர் ஆண் விந்தணுவின் வடிவிலேயே தனது வேலாயுதத்தையும் வடிவமைத்தார். அதனாலேயே அவர் குழந்தைகளை செய்பவன் என்ற பொருளில் சேயோன் என்று அழைக்கப்பட்டார். சூத்திரன் என்ற சொல் தொழில்நுட்ப சூத்திரங்களை அறிந்தவன் என்று பொருள்படும். திரிகோண அளவு இயல், இசை, கைத்தறி, இரும்புருக்கு தொழில் போன்ற தொழில்கள் நீரூழிக்கு முன்பே குமரிக்கண்டத்தில் இருந்தன என்பதை ஆய்வு செய்து பிப்ளிக்கல் ப்ரூஃப் ஃபார் த ப்ரீடிலுவியன் டெக்னாலஜிஸ் ஆஃப் தமிழ்ஸ் என்ற ஆங்கில விடயத்தில் பதிவு செய்துள்ளேன்.
ஏழிசையை உருவாக்கியவரும் ஆயர்குலக்கோனாகிய முருகனே. அதன்படி முருகன் ஒரு தொழில்நுட்பவாதி என்றும் அவருக்கு பல பல சூத்திரங்கள் தெரிந்திருந்ததென்றும் நம்மால் அறிய முடிகிறது. அதனால் அவர் சூத்திரன் என்ற புதுப்பட்டத்தால் அறியப்பட்டார். எனவே சேயோனாகிய சூத்திரன் சேய்சூத்ரா என்று சுமேரிய மக்களால் அறியப்பட்டார். அதேபோல பாபிலோனிய காவியமான கில்காமேஷ் என்பதும் முருகனை குறித்ததே. முருகன் கருவளத்திற்கான தெய்வமாகையால் அவர் காமத்தோடு தொடர்புபடுத்தப்பட்டு பாபிலோனியாவில் காமேஷ் எனப்பட்டார். உண்மையில் கில்காமேஷின் சுமேரிய பெயர் பில்காமேஷ் என்பதே. இது வேல்காமேஷ் என்ற சொல் மருவி வந்ததே. வேல்காமேஷ், பேல்காமேஷ், பெல்காமேஷ், பில்காமேஷ், கில்காமேஷ். முருகன் மலைக்குறவர்களோடு போரிட்டதை கில்காமேஷின் என்கிடுவோடு ஒப்புமைப்படுத்தலாம். எல் சித்து என்ற சொல் என்கிடு என்று சுமேரியாவில் மருவியிருக்கலாம். மலைக்குறவர்கள் சிவனை போன்றே சித்தர்கள்தானே. மலைக்குறவர்களை போரில் வென்ற முருகன் அவர்களின் நட்பை பெற்று பனங்காட்டை கொளுத்தி விவசாயம் மேற்கொண்டார். இந்த உண்மை சிதைந்துதான் கில்காமேஷ் சிடார்காட்டை அழித்து ஹும்பாபா என்ற தீ மிருகத்தை எதிர்கொண்டதாக கதை சொல்லப்படுகிறது. ஹும்பாபா என்பது என்னப்பா என்று முருகனை விளிக்கும் ஒரு சொல்லின் திரிபே. என்னப்பனே முருகா என்ற போற்றுதலை எண்ணி பாருங்கள். அப்பா என்ற சொல்லே பாபா என்று மருவோம். ஆயப்பனாகிய கிருஷ்ணனே சாய்பாபாவாகிறார். எனவே கில்காமேஷின் பாபிலோனிய கதை என்பது முருகனின் கதையின் திரிபே. அதாவது பாபிலோனியர்களும் சுமேரியர்களும் இலங்கையில் அவர்களுக்கு முன்பாக சில ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த முருகனை அறிந்திருந்தனர். மத்திய கிழக்கு பகுதியின் ஆதி கடவுளரான தாகன், மர்துக், துமுசித், தமுஸ், பெல், பால், ஜுடாயிசத்தின் தாவீத், கிறிஸ்தவத்தின் செயின்ட் ஜார்ஜ், இஸ்லாத்தின் அல் கிதிர், சீனத்தின் டிராகன், நியூசிலாந்தின் ரோங்கோ, எகிப்தின் அமுன், பெர்பரின் அம்மன், பெருதேசத்தின் பச்சைக்குட்டி, இஸ்ரேலின் கும்ரன் ஆகியவை முருகன் அனைத்துலக மக்களின் பொது கடவுள் என்பதை நிறுவுகிறது. சேய்சூத்ரா என்பதும் கில்காமேஷ் என்பதும் முறையே சுமேரிய பாபிலோனிய ஆதி மன்னர்கள்தான். அவர்கள் பிறந்தபோது முருகனின் பெயரால் பெயர் சூட்டப்பட்டவர்கள். ஆனால் அவர்களின் காலத்திற்கு வெகு நாட்களுக்கு பிறகு முருகனின் பெயரால் அறியப்பட்ட புராண கதைகள் இவர்களும் முருகனின் பெயர் தாங்கியிருந்ததால் இவர்களின் மீது ஏற்றி சொல்லப்பட்டது. அப்படித்தான் சேய்சூத்ராவின் நீரூழிக் கதை தோன்றியது. இதை ஒரு சான்றின் மூலம் விளக்குகிறேன். ஆதி யூத அரசனான தாவீத் என்பவன் தனது குழந்தை பிராயத்தில் முருகனின் பெயர்களில் ஒன்றால் தாவீத் என்று பெயர் சூட்டப்பட்டான். ஆனால் அவனது காலத்திற்கு சில ஆயிரம் ஆண்டுகள் கழித்து கடவுள் முருகனின் பெயரால்தான் அவனுக்கு தாவீத் என்று பெயர் சூட்டப்பட்டது என்பதை மறந்த யூதர்கள் கடவுள் தாவீதோடு தொடர்பு கொண்ட செய்திகளை பிற்கால யூத அரசனான தாவீதின் மீது ஏற்றிச் சொல்லினர். அதனால்தான் சிவலிங்கத்தின் சுருக்கு வடிவமாக முருகன் உருவாக்கிய அருமனை நட்சத்திரத்தை அரசன் தாவீதுக்கு சொந்தமானதாக ஏற்றிச் சொல்லினர். இந்த செய்திகளை த ஸ்டார் ஆஃப் டேவிட் அண்ட் த காட் முருகன் என்ற ஆங்கில விடயத்தில் ஏற்கனவே சொல்லியுள்ளேன். எனவே யூதர்களின் கொடியில் உள்ள நட்சத்திரம் முருகன் உருவாக்கிய நட்சத்திரமே ஒழிய அது யூத அரசன் தாவீத் உருவாக்கியது அல்ல. இந்த உண்மை தியோடார் ஹெர்சலுக்கு தெரிந்திருந்தால் யூத கொடி இவ்வாறாக உருவாகியிருக்காது. இதே கதைதான் கிறிஸ்துவத்தின் புனித ஜார்ஜுக்கும் நடந்தது. அவர் முருகனின் பெயர்களில் ஒன்றான ஜார்ஜ் என்று சிறுபிராயத்தில் பெயரிடப்பட்டார். கிறிஸ்துவத்திற்காக முதல் உயிர் தியாகம் செய்த இவர் பிற்காலத்தில் சில நூறு ஆண்டுகளுக்கு பிறகு புனிதராக அறிவிக்கப்பட்ட போது முருகனின் கதைகளாக அறியப்பட்ட செய்திகள் இவர் மீது ஏற்றிச் சொல்லப்பட்டது. இப்படியாகத்தான் முருகனோடு தொடர்புடைய டிராகன் ஜார்ஜோடு தொடர்பு படுத்தப்பட்டது, அதுவும் தவறாக. இதே போலத்தான் முருகனோடு தொடர்புடைய நீர்மூழி கதைகள் சேய்சூத்ராவோடும் தொடர்பு படுத்தப்பட்டது. எனவே சேய்சூத்ராவின் நீரூழி கதை முருகனின் குமரிக்கண்ட நீரூழி கதையே. எனவே 5000 ஆண்டுகள் பழமையான சுமேரிய ஆவணங்கள் படியும் குமரிக்கண்ட நீரூழி வெறும் கதை அல்ல, வரலாற்று உண்மை என்று நிறுவப்படுகிறது. சில வரலாற்று ஆய்வாளர்கள் பைபிள் நோவாவின் கதை என்பது சுமேரிய நீரூழி கதையிலிருந்து இரவல் பெற்றவை என்று எண்ணுகின்றனர். ஆனால் அது உண்மை அல்ல. அதற்கு மாறாக முன்பே நிறுவப்பட்டது போல
சுமேரிய நீரூழிக் கதைகள்தான் குமரிக்கண்ட நீரூழிக் கதையிலிருந்து இரவல் பெற்றன. ஆனால் பைபிள் நோவாவின் நீரூழிக் கதை என்பது ஆதி அனத்தோலிய மூலக்கதையாகும். ஆனாலும் இதுவும் குமரி நீரூழியைத்தான் குறிக்கிறது. அதனால் நோவாவின் கப்பல் நீரூழியிலிருந்து தப்பியது உண்மைதான். நோவாவின் வழித்தோன்றல்களே இன்று யூதர்களாக அறியப்படுகின்றனர். இதற்கான காரணங்களை பார்ப்போம். நோவாவின் கப்பல் கிழக்கு அனத்தோலியாவில் அராரட் மலையில் தரை தட்டியதாக சொல்லப்படுகிறது. அதனால் நோவா வடதிசையில் உள்ள உலர்ந்த நிலத்தில் குடியேறினார். அந்த பகுதி இன்று கசார் என்று அழைக்கப்படுகிறது. நோவாவின் வம்சாவளிகள் தங்களை யூதர்கள் என்று சொல்லிக் கொண்டனர். ஏன்? ஊதிய பொருட்கள் நீரில் மூழ்காது. மிக கொடூரமான வெள்ளத்திலும் நோவாவின் கப்பல் நீரில் மூழ்கி அழியாமல் தப்பித்ததால் நோவாவின் மக்கள் தங்களை ஊதியவர்கள் என்று அழைத்து கொண்டனர். ஊது, ஊதா, யூதா, சூதா, ஜூதா, ஜுடியா. எனவே யூதா என்ற சொல் நோவாவின் காலத்திலேயே உருவாகிவிட்டது. இப்படி உருவானதுதான் யூதர்களின் இனப்பெயர். யூதர்கள் ஆதிகாலம் தொட்டே வியாபாரிகளாக இருந்து வந்துள்ளனர் என்பதை நாம் அறிவோம். மகாபாரத சகுனியும் காந்தார பகுதியின், அதாவது கசார் பகுதியின் யூதன் என்று நிறுவினேன் அல்லவா? வியாபாரம் என்பது உலோக காசுகளின் வழி நடந்ததல்லவா? அதனால் யூதர்கள் காசுகளை அதிகமாக வைத்திருந்தனர் அல்லவா? அதனால் அவர்கள் காசர் என்று அழைக்கப்பட்டனர் அல்லவா? அந்த காசர் என்ற சுல்தான் ஐயா கசார் என்று மருவி யூதர்களின் பூர்வீக வாழ்விடத்தின் பெயரானது. அதாவது காசுள்ளவன் வாழ்ந்த இடம் கசார். யூதன் என்ற சொல் மூழ்காத கப்பலால் வந்ததும், அந்த மூழ்காத கப்பல் கிழக்கு அனத்தோலிய மலையில் தரை தட்டியதும், அந்த இடத்திற்கு சற்று வடக்கேதான் யூதர்களின் ஆதி வாழ்விடமான கசார் பகுதி இருப்பதும் நோவாவின் நீரூழிக் கதை உண்மை கதை என்பதை நிறுவுகிறது. நோவாவின் கப்பல் கிழக்கு அனத்தோலிய பகுதியில் தரை தட்டியதற்கு இரண்டு அகழ்வாராய்ச்சி சான்றுகள் உள்ளன. முதலாவதாக, அராரட் மலையில் சிதிலமடைந்த கப்பலின் அடித்தளம் போன்ற ஒரு அமைப்பு காணப்படுகின்றது. அந்த அமைப்பின் அளவுகள் பைபிளில் காணப்படும் நோவா கப்பலின் அளவுகளோடு ஒத்துப்போகிறது. ரான் வயாட் அவர்களின் விரிவான ஆய்வுகளுக்கு பிறகு துருக்கி அரசாங்கம் அந்த இடத்தை தேசிய பாரம்பரிய சின்னமாக அறிவித்துள்ளது. கப்பல் அங்குதான் தரை தட்டியது என்பதற்கு மறுக்க முடியாத ஆதாரமாக இன்னும் ஒரு சான்றும் உள்ளது. அராரட் மலைக்கருகில் கோபெக்லி தெப்பே என்ற ஒரு இடம் உள்ளது. அது கோவெளி தொப்பை என்ற சொல்லின் மருவிய பெயரே. அதாவது தொப்பை போன்ற மந்தை வெளி என்று பொருள் கொண்ட பெயர். அங்கே 11,000 ஆண்டுகளுக்கு முன்பு நிறுவப்பட்டதாக கார்பன் டேட்டிங் மூலம் உறுதி செய்யப்பட்ட உலகின் முதல் கோயில்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. நீரூழி நடந்ததும் 11,000 ஆண்டுகளுக்கு முன்பு என்று சமீபத்திய ஆய்வுகள் சொல்கின்றன. எனவே நோவாவின் மக்களுக்கும் இந்த கோயில்களுக்கும் தொடர்பு இருக்க வேண்டும். எதற்காக அவர்கள் இதை கட்டியிருப்பார்கள்? இந்தியர்களுக்கும் தமிழர்களுக்கும் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை என்று இறந்து போன தமது பெற்றோர்களுக்கும் முன்னோர்களுக்கும் நினைவேந்தல் செய்யும் வழமை உள்ளதை நாம் அறிவோம். இப்படிப்பட்ட நமக்கு நீரூழில் இறந்து போன நமது முன்னோர்களுக்கும் நினைவேந்தல் செய்யும் வழமை இருந்திருக்கும் அல்லவா? ஆம், வருடத்திற்கு ஒரு முறை நீரூழில் மறித்த நமது முன்னோர்களுக்காக மகாலய அமாவாசை என்ற பெயரில் நினைவேந்தல் செய்கின்றோம். மகா பிரளய அமாவாசை என்ற பெயரே மகாலய அமாவாசை என்று மருவியுள்ளது. இதைத்தான் திருவள்ளுவர் தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கல் தானின்றாங்கு ஐம்புலத்தார் ஓம்பல் தலை என்று நிரூபிக்கிறார். இங்கு தென்புலத்தார் என்பது நீரூழியில் அழிந்த மக்களை குறிக்கிறது. இதே முறைமை ஆதி மேற்குலக மக்களிடமும் இருந்ததால்தான் தென்புலம் என்ற சொல்லிலிருந்தே டெம்பிள் என்ற கோயிலை குறித்த மேற்குலக சொல்லும் உருவானது. தென் பிளஸ் புலம், தென்புலம், டெம்புலம், டெம்பிள். எனவே நோவாவின் மக்கள் கோபெக்லி தெப்பேயின் டெம்பிள்களை நிர்மாணித்து ஆண்டுக்கு ஒரு முறையாவது அங்கு நினைவேந்தல் மேற்கொண்டிருக்க வேண்டும். இதன் அடிப்படையில்தான் இலங்கையில் ஆதியில் கல்லே என்னும் இடத்தில் நீத்தாருக்கு நினைவேந்தல் செய்யும் காளி கோயில் இருந்திருக்க வேண்டும். இதே போல இந்தியாவின் தென்முனையில் நீத்தாருக்கான தெய்வமான கங்கையம்மாவுக்கு கன்னியாகுமரி கோயிலும் எடுக்கப்பட்டது.
இந்த கோயிலில் நீத்தாருக்காக வழிபட்டு குமரிக்கடலில் பிண்டமிடவே அகில இந்தியாவிலிருந்தும் மக்கள் ஆதிகாலத்தில் மகாலய அமாவாசை என்று வருகை தந்தனர். அவர்களின் வருகையே யாத்ரா எனப்பட்டது. யா என்பதற்கு தெற்கு என்று பொருள்படும். யா பிளஸ் தரை, யாத்தரை, யாத்ரா. ஆக இந்தியாவின் தென்தரைக்கு நீரூழியல் நீத்தாருக்கு நினைவேந்தல் செய்ய வருவோரின் பயணமே யாத்ரா எனப்பட்டது. ஆனால் இன்று அந்த சொல் பொதுவான ஆன்மீக பயணத்திற்கான சொல்லாகிவிட்டது. இந்தியாவின் தெற்கே நீரூழியல் மக்கள் மறித்ததால்தான் தென் திசை யமதிசை என்று பெயரிடப்பட்டது. இந்திய மக்கள் நீரூழியில் உயிர் நீத்த தமது முன்னோர்களுக்கு நினைவேந்தல் செய்தது போலவே நோவாவின் மக்கள் கோபெக்லி தெப்பேவில் தாங்கள் நிர்மாணித்த கோயிலில் நினைவேந்தல் செய்தனர். அந்த கோயில்களின் நடுவில் இரண்டு டீ வடிவ கற்றூண்கள் நிறுவப்பட்டுள்ளன. அந்த இரண்டு தூண்களும் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் நீத்தார் அழிந்த திசையை நோக்கி நீத்தாரை வழிபடுவது போல அமைக்கப்பட்டுள்ளது. அதை உண்மை என்று நிறுவும் சான்றுதான் இந்த தூண்களின் முன்புறம் வரையப்பட்டுள்ள கைகள். இவ்வாறு கைகளை வைத்து வழிபடுவது அல்லது நினைவேந்தல் செய்வதற்கு சங்கல்பம் செய்வது என்று பொருள். அதாவது தமது முன்னோரின் நினைவில் முழுமையாக கலந்து விடுவது என்று பொருள். அப்போது கும்பிடும் வழக்கம் தொடங்கவில்லை. ராவணீய கும்பகர்ணனுக்கு பிறகே கைகூப்பி கும்பிடும் வழமை வந்தது. இதை ராவணீய ஆய்வின் போது விரிவாக பார்ப்போம். அங்குள்ள அனைத்து கோயில்களிலும் இந்த டீ வடிவ கற்றூண்கள் தென்கிழக்கு திசையையே நோக்கியுள்ளன. அந்த கோயில் அமைந்திருக்கும் இடத்திலிருந்து தென்கிழக்கு திசை என்பது நமது குமரிக்கண்டத்தையே குறிக்கிறது. எனவே குமரிக்கண்டத்தில்தான் நீரூழி நடந்தது என்பதற்கு கோபெக்லி தெப்பேயின் கோயிலின் கற்றூண்கள் சான்று பகர்கின்றன. இவற்றையெல்லாம் மிக தெளிவாகவும் விரிவாகவும் ஆர்ஜின் ஆஃப் டெம்பிள் என்ற ஆங்கில விடயத்தில் 4 ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லியுள்ளேன். அராரட் மலையில் உள்ள கப்பல் கல்மரமும் தோராயமாக வடக்கு தெற்கு திசையில் அமைந்துள்ளதும் தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி அந்த கப்பல் நகர்ந்து சென்றது என்பதையும் அதனால் நீரூழி ஏற்பட்டது தென்னாடான குமரிக்கண்டமே என்பதையும் நிறுவுகிறது. நோவாவின் கப்பலை கொண்டே அந்த மலைக்கும் பெயர் வந்தது. ஆர் பிளஸ் ஆர்த்து, ஆர்த்து, அராரட்டு, அராரட். ஆர் என்றால் மேலே அல்லது உயரே என்று பொருள். ஆர்த்து என்றால் பொறுத்து என்று பொருள். மலையின் மேலே பொருத்தப்பட்ட கப்பல் என்ற பொருளிலேயே அராரட் மலையின் பெயரும் நோவாவின் கப்பலால் பெயர் பெற்றது. இஸ்லாமியரின் மரபு வழி செய்திகளின்படி அந்த மலைக்கு அல் ஜுடி தக் என்ற பெயர் வழங்குகிறது. இந்த பெயர் குடிதங்கு என்ற தமிழ்ச்சொல்லின் திரிபே. குடிதங்கு, சுடிதங், ஜுடிதக், அல் ஜுடிதக். ஆக நீரூழி சார்ந்த அனைத்து சொற்களும் தமிழ்ச்சொல்லாகவே உள்ளன. நோவாய் என்ற பெயரும் நாவாய்க்காரன் என்ற சொல்லின் திரிபே. எனவே நீரூழியில் அழிந்த குமரிக்கண்ட கோட்பாடு என்பது பிலிப்ஸ் கிளேட்டரால் உண்டானது என்பது தமிழ் பகை சொல்லும் கட்டுக்கதை. பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக இது மேற்குலகத்தில் தென்னாடு என்ற சொல்லின் மறுவாக அட்லாண்டிஸ் என்று அழைக்கப்பட்டது. தமிழகத் தமிழர்களால் இதுவே குமரிக்கண்டம் என்று அழைக்கப்பட்டது. இது 1000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே கந்தபுராணம் வழியாக மக்கள் அறிந்த செய்தி. குடியா மூழ்கிவிட்டது என்ற மரபு வழி சொல்லாடலும், நீரில் கண்டம், நெருப்பில் கண்டம் போன்ற சொல்லாடல்களும் குமரிக்கண்டம் நீரில் மூழ்கி அழிந்தது என்பதை நிறுவுகின்றன. யூதர்களுக்கு இது நோவாவின் காலத்திலிருந்தே தெரிந்திருந்தது. பிறகு ஒரு வாய்ப்பில் நோவாவின் கப்பல் எவ்வாறு அராரட் மலையில் தங்க நேர்ந்தது என்பதற்கான விஞ்ஞான ரீதியான செயல் மாதிரியை வெளியிடுவேன். முடிவாக தெலுங்கர்களுக்கு ஒரு செய்தியோடு இந்த விடயத்தை நிறைவு செய்கிறேன். குமரியின் அழிவில் இலங்கையிலும் தமிழகத்திலும் குடியேறிய தமிழர்களும் உண்டுதான். முருகனே அப்படி குடியேறியவர்தான். ஆனால் குமரிக்கண்டம் அழிந்தபோது இலங்கையில் நாகர்களும் எக்கர்கள் எனப்பட்ட பறையர்களும் குறவர்களும் பூர்வீக குடிகளாக வாழ்ந்தனர். அதேபோல தமிழகத்தின் சேரர்களான பறையர் குறவர் குடிகளும் பிற்காலத்தில் அவர்களின் வம்சாவளிகளான தரைவாழ் ஆயர்களும் கோணார்களும் தமிழகத்தின் பூர்வீக குடிகள் என்று அறிவீர். அதோடு குமரி அழிவில் எம் மண்ணில் குடியேறியவர்களும் தமிழர்களே என்று அறிவீர். அப்போது எங்களுக்குள் ஏற்பட்ட சண்டைகள் சகோதரர்களுக்கு இடையில் ஏற்பட்ட சண்டைகளே. அவை இன அழிப்பு சண்டைகளாக இல்லை.
ஆனால் வேற்றுமொழி இனத்தவரான நீங்கள் தமிழ் இனத்தை திட்டமிட்டு அழித்துக் கொண்டுள்ளீர்கள் என்பதுதான் இன்றுள்ள சிக்கல்.